ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இயக்குநர் அமீரின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை பட்டய கணக்காளரின் உதவியோடு ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சுரேஷ்குமார், இன்று காலையிலிருந்து இதுகுறித்த தகவலை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதற்கட்டமாக எவ்வளவு அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தாங்க, என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் இருக்கா, தற்போதைய நிலை என்ன? திலகவதி, நாம் காலையிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். இயக்குநர் அமீருடைய அலுவலகத்தில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 7 மணி முதல் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த ஜாஃபர் சாதிக் எனக்கூடிய கடத்தல் மன்னன் என்றும், இவர் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் 2,000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர். அவரோடு நெருங்கிய தொடர்பு இருந்ததாக அமீருக்கு கடந்த 2ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டு அவர் டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அவரிடம் பல்வேறு விவரங்கள் கேட்டு பெறப்பட்டன. அந்த விவரங்களின் அடிப்படையில் தற்போது நிலையில் அமீருடைய அலுவலகத்தில் தீவிர சோதனையில் அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது ஏற்கனவே 2 குழுவினர் வந்து இந்த அலுவலகத்தில் சல்லடை போட்டு தலித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு ஆவணங்களையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திரைத்துறையில் முதலீடுகள் எந்த அளவுக்கு எவையெல்லாம் பணங்கள் இங்கு செலவழிக்கப்பட்டது என்றும், அதேபோன்று அவர் மற்ற நிறுவனங்கள் பிற துறைகளில் பிற தொழில்களில் ஈடுபட்ட பொழுது அவர் செலவழித்தது, அதற்கான வருவாய் போன்ற விவரங்கள் எல்லாம் ஆவணங்களாக எடுத்திருக்கிறார்கள். அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய விவரங்களை சரிபார்ப்பதற்காக தான் இந்த பட்டய கணக்காளர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய உதவியோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவு முதலீடுகள் உள்ளே வந்தன, அது செலவழிக்கப்பட்ட பணங்கள் எப்படியெல்லாம் செலவழிக்கப்பட்டன, குறிப்பாக பணத்தில் அக்கௌண்ட் எனக்கூடிய வங்கி வழியாக எவ்வளவு பணங்கள் டிரான்சாக்ஷன் செய்யப்பட்டன, கையில் பணமாக எவ்வளவு தொழிலுக்கு முதலீடுகள் செய்யப்பட்டன, இதற்கு பயன்படுத்தப்பட்ட பணங்கள் எந்தெந்த வழிகள் வந்ததுக்கான ஆவணங்கள் இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் இவர்கள் இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். தற்போது நமக்கு கூடுதலாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மத்திய அரசினுடைய ஒரு அதிகாரியும் இந்த அலுவலகத்துக்கு தற்போது வரிய தந்திருக்கிறார். அவர் கணக்கு தொடர்பான முக்கிய அதிகாரி என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து அவர்கள் முன்வைத்து சோதனையில் ஈடுபடுவது அமீர் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின், என்சிபியில் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், அவர் கொடுத்த விவரங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தரவுகளை சரிபார்க்கும் வகையிலும், இங்கு இருக்கக்கூடிய ஆவணங்கள், அவரது தொழில் ரீதியாக இந்த திரைத்துறையில் பல்வேறு முதலீடுகள் செய்யப்பட்டது அது குறித்து ஆய்வு செய்வதற்காகவும், மேலும் மற்ற தொழில்கள், அவர் இந்த ஓட்டல் தொழில் போன்றவைகள்லாம் ஈடுபட்டது, அதற்கான எந்த காலகட்டத்தில் அதற்கான நிதி என்பது கிடைத்தது, ஜாஃபர் சாதிக்கோட நிதி எந்த வகையில் உள்ளே வந்திருக்கிறது, இங்கிருந்து பல வேறு எந்தெந்த தொழில்களுக்கெல்லாம் முதலீடுகளுக்கு இந்த பணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற போன்றவை குறித்து தான் தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நிலையில் மற்றொரு விவரம் என்னவென்றால், இந்த அலுவலகத்துக்கு வழக்கமாக திரைத்துறையை சார்ந்த உதவி இயக்குநர்கள் நாள்தோறும் இங்கு வருவது வழக்கம். அப்படி இன்று இந்த அமீருடைய உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய காமேஷ் இந்த அலுவலகத்துக்கு வருகை தந்தார். ஆனால் அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இங்கு விசாரணை நடைபெற்று வரும் காரணத்தால் உள்ளே இன்று அனுமதி இல்லை என அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஆகையால் தீவிர சோதனை தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை இந்த அலுவலகத்தில் முகாமிட்டு தொடர்ந்து தீவிர சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு ஆவணங்களையும் ஒவ்வொன்றையும் பூத கண்ணாடி வைத்து ஆய்வு செய்வது போல ஒவ்வொன்றையும் அவர்கள் முக்கியமாக ஏதாவது அந்த பணம் தொடர்பாக வேறு ஏதாவது வழிகளில் பணம் கைமாறப்பட்டது குறித்து ஏதாவது தகவல்கள் இருக்குமா என்ற வகையில் தான் அவர்கள் இந்த சோதனையினை ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்காக தான் பட்டய கணக்காளன் உதவியை நாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய முக்கிய அதிகாரியை நேரில் அழைத்திருக்கிறார்கள். அவர் இந்த ஆவணங்களை ஆய்வு செய்யும் பட்சத்தில் மேலும் பல்வேறு விவரங்கள் தெரிய வரும். திலகவதி, தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.